லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் பவர் ஏசி சர்க்யூட் பார்த்தோம். வாட் இஸ் ஆவரேஜ் பவர்? இந்த ஆவரேஜ் பவர் ஏசி சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு வி ஆர் எம் எஸ் ஐ ஆர் எம் எஸ் காஸ் பை. பை இஸ் ஆங்கிள் பிட்வீன் பி ஆர் எம் எஸ் ஐ ஆர் எம் எஸ். வோல்டேஜ் கரண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன சொல்றோம்? பை. வி ஆர் எம் எஸ் ஈக்குவல் விஎம் பை ரூட் டூ, ஐ ஆர் எம் எஸ் ஈக்குவல் ஐ எம் பை ரூட் டூ. சோ பை இஸ் ஆங்கிள் பிட்வீன் வி ஆர் எம் எஸ் அண்ட் ஐ ஆர் எம் எஸ். சரியா? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஃபேஸர் டயகிராம் டிரா பண்றேன். இதெல்லாம் எடுத்துக்கிற அப்படின்னா ஐ ஆர் எம் எஸ் ஐ ஆர் எம் எஸ். இதெல்லாம் எடுக்கிற அப்படின்னா வி ஆர் எம் எஸ். வோல்டேஜ் லீடிங் த கரண்ட் பை த ஃபேஸ் ஆங்கிள் பை. வோல்டேஜ் இஸ் லீடிங் த கரண்ட். வோல்டேஜ் வந்து யாரோட முன்னாடி போயிட்டு இருக்கா, கரண்ட் ஓட முன்னாடி போயிட்டு இருக்கா எடுத்துக்கிறேன். இந்த வோல்டேஜ் இஸ் லீடிங் த கரண்ட். வோல்டேஜ் வி ஆர் எம் எஸ் இஸ் லீட் த ஃபேஸ் ஆங்கிள் பை வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் ஐ ஆர் எம் எஸ். சரியா? இப்ப கரண்ட் ஐ ஆர் எம் எஸ் ஸ்பிளிட் இன் டூ பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட். ரெண்டு பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் ஸ்பிளிட் பண்றேன். யாருக்கு? ஐ ஆர் எம் எஸ். ஒரு ஒரு வெக்டர் இருக்கு, வெக்டர் இருக்கு அப்படின்னா அந்த வெக்டர் எத்தனை காம்போனன்ட் இருப்பான்? டூ காம்போனன்ட் இருப்பான். சரியா? ஒரு காம்போனன் எப்படி இருப்பான்? இஸ் அலாங் வித் த வி ஆர் எம் எஸ். இப்போ இந்த காம்போனன்ட் போறோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ண ஃபர்ஸ்ட். சரியா? ஒரு வெக்டர் இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு காம்போனன்ட் இருப்பான், இப்படி ஒரு காம்போனன்ட் இருப்பான். இந்த ரெண்டு காம்போனன்ட் எப்படி இருப்பாங்க? பெர்பெண்டிகுலரா இருப்பாங்க. த ஸ்பிளிட் த ஐயா த கரண்ட் இஸ் ஸ்பிளிட் த டூ பெர்பெண்டிகுலர் காம்பவுண்ட். ரெண்டு காம்பவுண்ட் ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு காம்பவுண்ட் ஒன்று கூட எப்படி இருக்கும்? இப்போ ஒரு காம்பவுண்ட் இருப்போம், இதுக்கு பெர்பெண்டிகுலர் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருப்போம். சரியா? இப்போ இதை கண்டுபிடிக்கிறதா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இதுக்கு பேரலா இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது என்ன பண்ணுறோம்? இது பை அப்படின்னா இது என்ன வரும்? இது காஸ் தீட்டா, இது என்ன வரும்? ஆப்போசிட்ல சைன் தீட்டா, சைன் தீட்டா. அதெல்லாம் நமக்கு கண்டுபிடிச்சிடும். இந்த காம்பவுண்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப இவன் காஸ்திட்டா வரது என்ன பண்ணலாம்? இது ஐ ஆர் எம் எஸ். இது என்ன காம்பவுண்ட்? ஐ ஆர் எம் எஸ் காஸ் பை. ஐ ஆர் எம் எஸ் காஸ் பை. இங்க கண்டுபிடிச்ச என்ன வரும்? இது இது ஒரு ட்ரையாங்கல். சரியா? ட்ரையாங்கல் இது அட்ஜசன்ஸே காசு ஆப்போசிட் சைட். அப்ப ஐ ஆர் எம் எஸ் காஸ் பை, இது ஐ ஆர் எம் எஸ் சைன் பை. அப்ப இந்த காம்பவுண்ட் என்னன்னா ஐ ஆர் எம் எஸ் என்ன பை சைன் பை. அதனால நம்ம லெவன்த்ல நம்ம காம்பவுண்ட் ஸ்பிட் பண்ணி கண்டுபிடிக்கிறது நிறைய பார்த்துருக்கோம். சரியா? அப்ப இது விஆர்எம்எஸ் இஸ் வோல்டேஜ், இது ஐஆர்எம்எஸ் இஸ் கரண்ட். இந்த வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட் பை த ஃபேஸ் ஆங்கிள் பை. இந்த ஐஆர்எம்எஸ் டூ காம்போனன்ட் ஸ்பிளிட் பண்றேன். இது ஒரு காம்போனன்ட், இது பெர்பெண்டிகுலர் ஒரு காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் கண்டுபிடிச்சு ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணி, இது ஒரு ட்ரையாங்கிள், இது தீட்டா. அப்ப இது அட்ஜசன்ட் சைடு என்ன சைடு? ஆப்போசிட் சைடு. அப்ப இது அட்ஜசன்ட் சைடு முடிச்சா ஐஆர்எம்எஸ் காஸ் பை வரும். ஆப்போசிட் சைடு யார ஸ்பிளிட் பண்ற? ஐஆர் கரண்ட் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். அப்ப ஐஆர்எம்எஸ் சைன் பை. த காம்பவுண்ட் ஆஃப் த கரண்ட், த ஒன் காம்பவுண்ட் ஆஃப் த கரண்ட் ஐஆர்எம்எஸ் காஸ் பை அலாங் வித் விஆர்எம்எஸ். ஒன் காம்பவுண்ட் ஆஃப் த கரண்ட் அலாங் வித் ஒன் காம்பவுண்ட் ஆஃப் த கரண்ட் ஐஆர்எம்எஸ் அலாங் வித் வோல்டேஜ் விஆர்எம்எஸ். அனதர் காம்பவுண்ட் ஆஃப் த கரண்ட் ஐஆர்எம்எஸ் சைன் பை இஸ் பர்பெண்டிகுலர் டு த விஆர்எம்எஸ். ஒன்று வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து வோல்டேஜ் எந்த ஃபேஸாரில் போயிட்டு எந்த வெக்டாரில் போயிட்டுருந்தோ அதே ஃபேஸாரில் போயிட்டுருப்பான். இன்னொரு காம்பவுண்ட் இந்த வோல்டேஜ் எப்படி இருப்பான்? பெர்பெண்டிகுலரா இருப்பான். அதான் சொல்றான், இந்த ஒன் காம்பவுண்ட் ஆஃப் த ஐஆர்எம்எஸ் இஸ் அலாங் வித் த விஆர்எம்எஸ், அனதர் காம்பவுண்ட் ஆஃப் த ஐஆர்எம்எஸ் பெர்பெண்டிகுலர் டு த விஆர்எம்எஸ். அவன் அலாங் வித் த விஆர்எம்எஸ் யார் அப்படின்னா ஐஆர்எம்எஸ் காஸ் பை. இந்த பெர்பெண்டிகுலர் டு த விஆர்எம்எஸ் யார் அப்படின்னா ஐஆர்எம்எஸ் டு சைன் பை. இந்த ஐஆர்எம்எஸ் சைன் பை இந்த வோல்டேஜ் பெர்பெண்டிகுலர் ஆகும். ஐஆர்எம்எஸ் காஸ் பை அலாங் வித் த விஆர்எம்எஸ் அலாங் வித் த வோல்டேஜ். அப்ப கரண்ட் எத்தனை காம்பவுண்ட் ஸ்பிளிட் பண்ணுங்க? டூ காம்பவுண்ட் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். சரியா? ஒரு காம்பவுண்ட் அலாங் த விஆர்எம்எஸ், அனதர் காம்பவுண்ட் பர்பெண்டிகுலர் டு த விஆர்எம்எஸ். சரியா? இப்ப பை என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த ஆங்கிள் பிடி தான் கரண்ட் அட் வோல்டேஜ். இப்ப கரண்ட் ஸ்பிளிட் டூ காம்பவுண்ட் ஸ்பிளிட் பண்ணிருக்கிறோம். ஒன்னு ஐயா காஸ் பை, அனதர் சைன் பை. காஸ் தான் சைன் தீட்டா. இப்ப இப்ப இதனுடைய பவர் கண்டுபிடி யாருக்கு? ஐஆர்எம்எஸ் காஸ் பைக்கும் விஆர்எம்எஸ். திஸ் த காம்பவுண்ட் ஆஃப் த ஐஆர்எம்எஸ் அலாங் வித் த VRMS. So first the current component IRMS along with the VRMS. So phase angle in case 1 போடுறோம். Case 1 pi is equal to 0. The current component IRMS cos phi along with the VRMS. So pi is equal to 0. பக்க pi 0 ன அப்ளை பண்ணா the average power consumed in this component VRMS I RMS cos 0 is equal to 1. So power is equal to VRMS and IRMS. So in this current component is called the active component. என்ன பவர் இருக்கு? மேக்சிமம் பவர்.
காஸ் பை இஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை ஈக்குவல் டு ஜீரோனா காஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் மேக்ஸிமம் பவரை ப்ரொடியூஸ் பண்றான். அப்ப இந்த கரண்ட் காம்போனன் என்ன சொல்றீங்க, ஆக்டிவ் காம்போனன்ட் நான் பேர் சொல்றேன், ஆக்டிவ் காம்போனன்ட். அப்ப ஆக்டிவ் காம்போனன்ட் பேரு வாட்ஃபுல், நான் சொல்றேன் வாட்ஃபுல் கரண்ட், வாட்ஃபுல் கரண்ட். இந்த கரண்ட் காம்போனன்ட் ஆஃப் ஐஆர்எம்எஸ் அலாங் வித் விஆர்எம்எஸ் சோ பை இஸ் ஈக்குவல் வோல்டேஜ் ஆங்கிள் பிட்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஜீரோ காஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் சோ பி இஸ் ஈக்குவல் விஆர்எம்எஸ் டு ஐஆர்எம்எஸ். அப்ப இந்த கரண்ட் காம்போனன்ட் மேக்ஸிமம் பவர் கன்சியூம் பண்றது, மேக்ஸிமம் பவர் கன்சியூம் அப்படின்னு திஸ் கரண்ட் காம்போனன்ட், அந்த மேக்ஸிமம் பவரை கன்சியூம் பண்ற அந்த கரண்ட் காம்போனன்ட் என்ன நியமம் அப்படின்னா வாட்ஃபுல் கரண்ட். என்ன கரண்ட், வாட்ஃபுல் கரண்ட், சரியா? அந்த காம்பன் திஸ் காம்பவுண்ட் ஆக்டிவ் காம்போனன்ட், அந்த ஆக்டிவ் காம்போனன்ட் பேரு வாட்ஃபுல் கரண்ட். சரி, அடுத்த சொல்றேன், இந்த அனதர் கரண்ட் காம்போனன்ட், அனதர் கரண்ட் காம்போனன்ட் ஐஆர்எம்எஸ் சைன் பை. திஸ் கரண்ட் காம்போனன்ட் ஆஃப் ஐஆர்எம்எஸ் சைன் பை இஸ் பர்பிள் டு தி விஆர்எம்எஸ், பர்பிள் டு தி விஆர்எம்எஸ். இது வோல்டேஜ் எப்படி இருக்குது, அந்த கரண்ட் காம்போனன்ட் எப்படி இருக்கு, அப்புறம் எப்படி இருக்கிறான், பர்பிள் டுலரா இருக்கிறான். சோ கேஸ் டூ என்ன சொல்றோம் அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு 90 ஆர் பை பை 2. Pi by 2 or 90. The current component of IRMS sin pi is purple to the VRMS. So phase angle pi is equal to pi by 2 or 90. Aba cos 90 0. The average power consumed this component is 0. In the current component consumed power component 0 is called reactive component. இந்த கரண்ட் காம்பவுண்ட் மேக்ஸிமம் பவர் கன்சியூம் பண்றான், இந்த கரண்ட் காம்பவுண்ட் என்ன பண்றான் இஸ் மினிமம் ஜீரோ பவர், பவர் கன்சியூம் இஸ் ஜீரோ. திஸ் காம்போனன்ட் இஸ் கால்டு ரியாக்டிவ் காம்போனன்ட். மேக்ஸிமம் பவர் கன்சியூம் பண்றதுனால ஆக்டிவ் காம்போனன்ட், இவன் ஜீரோ பவர் கன்சியூம் பண்றதுனால இது பேரு ரியாக்டிவ் காம்போனன்ட் இஸ் கால்டு வாட்லெஸ் கரண்ட். அந்த கரண்ட் என்ன பேரு, வாட்லெஸ் கரண்ட். சரியா, பவரை கன்சியூம் பண்ணா வாட்ஃபுல் கரண்ட், பவரை கன்சியூம் பண்ணல அப்படின்னா வாட்லெஸ் கரண்ட். வாட்லெஸ் கரண்ட் தான் பவர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் காம்போனன்ட் இஸ் கால்ட் ரியாக்டிவ் காம்போனன்ட். சரியா, வாட்ஃபுல்லா இருந்தா காம்பவுண்ட் ஆஃப் கரண்ட் இஸ் கால்ட் நா காம்பவுண்ட் ஆக்டிவ் காம்போனன்ட். தி ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் விஆர்எம்எஸ் இன்டு ஐஆர்எம்எஸ். சரியா, த கரண்ட் இன் ஏசி சர்க்யூட் இஸ் வாட்லெஸ் அந்த ஏசி சர்க்கூட பவர் வந்து வாட்லெஸ் பவர் ஆர் வாட்லெஸ் கரண்டா இருக்கணும் அப்படின்னா த கரண்ட் இன் ஏசி சர்க்கூட இஸ் வாட்லெஸ் கரண்ட். ஒரு ஏசி சர்க்கூட கரண்ட் வாட்லெஸ் கரண்டா இருக்குது அப்படின்னா, சரியா, இந்த காம்பவுண்ட் கால் என்ன காம்பவுண்ட் இருக்கும், ரியாக்டிவ் காம்பவுண்டா இருக்கும். இந்த பவர் கன்சியூம் இஸ் ஜீரோ, அதான் வாட்லெஸ் கரண்ட். த கரண்ட் கன்சியூம் ஆர் கரண்ட் இன் ஏசி சர்க்கூட இஸ் வாட்லெஸ் கரண்ட். ஒரு ஏசி சர்க்கூட கரண்ட் வந்து வாட்லெஸ் கரண்டா இருக்குது அப்படின்னா இந்த ஆவரேஜ் பவர் கன்சியூம் இஸ் ஜீரோ. ஆனா யார் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ரியாக்டிவ் காம்போனன்ட். சரியா, இது எந்தெந்த சர்க்கியூட்ல அவரேஜ் பவர் ஜீரோ ஆகும் அப்படின்னா பியூர்லி இண்டக்டிவ் அண்ட் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். அதாவது முன்னாடி பார்த்தோம் பியூர் இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் பார்த்தோம். பியூர்லி இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் அப்படியே என்ன கரண்டா இருக்கும், வாட்லெஸ் கரண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஆவரேஜ் பவர் இஸ் ஜீரோ. யார் யாருக்கு அப்படின்னா பியூர்லி இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். சரியா, அப்ப வாட்ஃபுல் கரண்டா இருந்தா இஸ் ப்ரொடியூஸ் ஆக்டிவ் காம்போனன்ட், வாட்லெஸ் கரண்டா இருந்தா இஸ் ப்ரொடியூஸ் ரியாக்டிவ் காம்போனன்ட். ஏன் அப்படின்னா அந்த காம்போனன்ட் அலாங் தி விஆர்எஸ் விஆர்எம்எஸ் இருப்பான், ரியாக்டிவ் காம்போனன்ட் பர்பிள் டு தி விஆர்எம்எஸ் சோ 90 ஆயிடும், பவர் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் ஜீரோ ஆயிடும். இந்த கரண்ட் இஸ் கரண்ட் கரண்ட் வாட்லெஸ் கரண்ட், இந்த கரண்ட் பேரு வாட்ஃபுல் கரண்ட். ஒரு ஏசி சர்க்கூடிய கரண்ட் வந்து வாட்லெஸ் கரண்டா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஆவரேஜ் பவர் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஆவரேஜ் பவர் எந்தெந்த சர்க்கியூட்ல ஆவரேஜ் பவர் ஜீரோ ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னா பியூர்லி கெப்பாசிட்டி அண்ட் இண்டக்டிவ் சர்க்கியூட்.